கார்த்திகை மாதம், தீபங்கள் பேசுமா? பேசுமே மணிகள் போலவே அசைந்து ஆடுமே தீபமே. கோலங்களுடன் நான் வின்ஸ்ராஜ். நில விளக்கு கேரள மாவட்டத்தோட பாரம்பரியமான விளக்கு. நம்ம ஒரு குத்து விளக்கு போல தான் இதுவும். அவங்களோட விசேஷம் எல்லாத்துக்கும் முதன்மையாக இது இடம்பெறும். நம்ம குத்து விளக்கில் திரி ஏற்றுறதுக்காக முன்னாடி கொஞ்சம் ஏந்தலாக வச்சுருப்பாங்க. ஆனால் நில விளக்கில் அந்த மாதிரி இருக்காது. முழுக்கையாக முசுத்தியும் ஒரே ஒரு வட்டமாக தான் இருக்கும். இந்த படங்கள் என்னோட பகிர்ந்துக்கிட்டவங்க திருமதி சௌமியா விஜய் அவர்கள். இந்த கோலம் புள்ளிகள் இல்லாமல் வரைஞ்ச கோலம். இந்த கோலத்தில் பார்த்திங்கன்னா 6 என்ற எண்ணிக்கை கொண்டு வரைஞ்சிருக்கிறேன். நடுவில் ஒரு பூ, அதில் 6 இதழ்கள் கொண்டு இந்த பூ நடுவில் இருக்கிற பூ அமைஞ்சிருக்கு. அதை சுற்றி 6 கோணம் வரைஞ்சி அதுக்கப்புறம் முக்கோணம் வரைஞ்சிருக்கேன். இப்போ 6 கோணமும் முக்கோணமும் ஒன்றா சேரும்போது அது 6 முனை கொண்ட நட்சத்திரமாக தெரியுது. அதுக்கப்புறம் அதை சுற்றி 6 குட்டி சிக்கு கோலம் அதை சுற்றி வரைஞ்சிருக்கேன். அதுக்கப்புறம் 6 விளக்குகள் அதோட நடுவில் வந்து வரைஞ்சிருக்கேன். 6 எண் முருகப்பெருமானோட தொடர்பு இருக்கிறதுனால இந்த கார்த்திகை மாதத்தில் 6 எண்ணிக்கையில் நான் கோலமிட்டிருக்கேன். தெரிஞ்சிருக்கும், முருகப்பெருமானோட பிறப்பு, அதாவது அவர் வந்து சிவனோட நெற்றிக்கண்லேருந்து 6 நெருப்பு துண்டங்களாக வந்து அதுக்கப்புறம் 6 தாமரை தடாகத்தில் அவர் வந்து வளர்ந்ததாகவும், அப்புறம் விசாக நட்சத்திர பெண்கள் அவரை வளர்த்ததாகவும், கடைசியில் 6 குழந்தைகள் ஒன்றா மாறினதாக நம்மளுக்கு ஐதீகம் சொல்லுது. 6 முகங்கள் குறிக்கிறதுக்காக 6 கோணமும், அதை சுற்றி முக்கோணம், அதாவது அந்த நட்சத்திரத்தோட முனைகள் இருக்கு இல்லைங்களா, அங்கே ஒரு முக்கோணம் வரைஞ்சிருக்கும்ல, அது வந்து விசாக நட்சத்திரத்தோட வடிவம் தான் அந்த முக்கோணம். விசாக நட்சத்திரத்தோட வடிவம் வந்து முக்கோணத்தில் இருக்கும், அதுக்காக அந்த முக்கோணம். அதை சுற்றி சிக்குக்கோலமும், அந்த சிக்குக்கோலமும் ஒரு முக்கோண வடிவம் தான். அதுக்கப்புறம் தீபங்கள், கார்த்திகை மாதத்துக்கு நம்ம தீபங்கள் ஏற்றுவோம் இல்லைங்களா, அதுக்காக அந்த தீபங்கள் 6, அதுவும் 6 எண்ணிக்கையில் சுற்றி வரைஞ்சிருக்கேன்.